ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிக் பாஸ் பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. சரி, வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து இந்த பிக் பாஸ்க்காக 130 கோடி சைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போது இன்னொரு பிரச்சனையும் ஒரு பக்கம் வந்திருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 7 வந்து ஜூலை எண்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ டேட் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் ஒன்று வச்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசனை பொறுத்தவரை எல்லா சீசனும் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்த 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா எபிசோடு, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வாரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை எண்டில் ப்ரோமோ வந்ததுன்னா ஆகஸ்ட்டு, ஸோ ஜூன் எண்டில் ப்ரோமோ வந்ததுன்னா ஜூலை எண்டு அப்படின்றது தான் நம்மளோட ப்ரிடிக்ஷனாக இருந்தது. இப்போது இது வரைக்குமே ப்ரோமோ ஒரு பக்கம் ஷூட்டும் பண்ணலை, எதுவுமே நடக்கலை. நான் அப்டேட் சொல்லியிருந்தேன், ஸோ 20-25 ப்ரோமோ எடுத்துருவாங்க. மேபி நமக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும், இல்லை ஜூன் எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா, ஸோ கமல் சாரோட ஷெடியூலும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். ஸோ இண்டியன் டூ ஷெடியூலும் கொஞ்சம் தள்ளி போனதால் ப்ரோமோ ஷூட்டும் கரெக்டாக நடத்த முடியல. ஸோ அந்த வகையில் வந்து ப்ரோமோ ஷூட்டாக்கான வேலை வந்து ஸோ அடுத்த வாரம், ஸோ இந்த வாரம் இந்த ப்ரோமோ ஷூட்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ அதுவும் நடந்தால் நமக்கு வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக்குள்ளே நமக்கு அந்த ப்ரோமோ ஃபஸ்ட்டு பிக் பாஸ் சீசன் 7-க்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிரும்ன்றது தான் எதிர்பார்ப்பு. இது ஒரு பக்கம் நடக்க பிக் பாஸுக்கு ஒரு பக்கம் சைன் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் ப்ராஜெக்டே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ நான் பிரபாஸுக்கு வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் பல இடத்துல வந்திருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்துக்கு சைன் பண்ணிட்டாரு 160 கோடி அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாரும் பேசிக்கிறாங்க 160 கோடி தான் சொல்லப்படுது. அவர் சைன் பண்ணிட்டாரு அப்படின்றது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே கமல்ஹாசன் சார் தரப்புல இருந்து வந்திருக்கு ஒரு பக்கம். ஸோ இப்போ என்னன்னா பிக் பாஸ் சீசன் 7 பண்ணுவாரா இல்லை ப்ராஜெக்ட் கே பண்ணுவாரான்றது தான் ஒரு தடுமாற்றம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கேல வந்து ஒரு 20-25 வந்து கமல்ஹாசன் சாரோட போர்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கே கரெக்டான டைமிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் எப்படி பண்ண போறாரு அப்படின்றது தாங்க கேள்வி. ஸோ ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் கேவை முடிக்கணும், இன்னொரு பக்கம் பிக் பாஸையும் முடிக்கணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மேபி ஒரு செகண்ட் வீக் போகலாம், இல்லை ஆகஸ்ட் எண்டு கூட போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 20-25 அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா அடுத்து ஃப்ரீ ஆயிடுவார், அடுத்து பிக் பாஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அதுக்கப்புறம் டப்பிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு வேளை இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா இந்த விதத்தில் கூட சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடை பொறுத்தவரையும் ஒரே நாள் தான் ஷூட் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோடை சாட்டர்டே மட்டுமே ஷூட் பண்ணுவாங்க. சாட்டர்டேலேருந்து மதியம் வரையுமே சாட்டர்டே எபிசோடு, அதே மதியத்துக்கு மேலே வந்து சண்டே எபிசோடு அப்படின்ற ரெண்டு விதத்தில் தான் ஷூட்டிங் நடக்கும்போது. அந்த என்ன தான் ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருந்தாலுமே ஸோ 6 நாள் அந்த ப்ராஜெக்டில் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் 1 நாள் வந்து பிக் பாஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாருன்றதா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன நடக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஓடிடி ஹிந்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த டாஸ்க்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் 7 வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஒரு பக்கம் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ்லலாம் 1 நாள் வச்சுருப்பாங்க, கரெக்டாக 1 நாள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் தெலுங்குலலாம் சாரி ஹிந்திலலாம் வேறு லெவலாக 3 நாள் 4 நாள் அப்படின்ற மாதிரி ஜெயிலில் வச்சு அதுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் ஜெயிலில் விட்டு வரணும்னா மற்றவங்களோட கரன்சி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான டாஸ்க் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க்லாம் போயிட்டு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஓடிடி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பிக் பாஸ் தமிழ் வந்து வேறு லெவலாக வெறித்தனமாக இறக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.